வணக்கம். முனைவர் கி. ராம் கணேஷ். இன்றைக்கி நாம் உமறுப்புலவர் எழுதிய சீராபுராணம் என்ற காப்பியத்திலிருந்து நபிகள் நாயகம் நபிப்பட்டம் பெற்ற படலத்தை பார்க்க போகிறோம். முன்னதாக சீராபுராணம் குறித்து சில செய்திகளை நாம் தெரிஞ்சுக்கலாம். சீராபுராணம் என்ற காப்பியம் இஸ்லாம் சமயத்தை சார்ந்த காப்பியம். இதை எழுதியவர் உமறுப்புலவர். இந்த காப்பியத்தில் மூன்று காண்டங்கள் இருக்கின்றன, 92 படலங்கள் இருக்கின்றன, மொத்தமாக 5027 பாடல்கள் இருக்கின்றன. இந்த மூன்று காண்டங்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இதில் வரக்கூடிய முதல் காண்டம் விலாதத்து காண்டம். இந்த பகுதியில் நபிகள் நாயகத்தினுடைய பிறப்பு, இளமை, அவருடைய தொழில் முயற்சி, அவருக்கு திருமணமானது, இது சார்ந்த தகவல்கள் இதில் இடம்பெறுது. விலாதத்து அப்படின்னாலே பிறப்பு அப்படின்னு பொதுவாக ஒரு பொருள் சொல்லப்படுது. அதற்கடுத்தபடியாக இரண்டாவது காண்டம் நுபுவத்து காண்டம். அதாவது நுபுவத் அப்படின்னா தீர்க்க தரிசனம் அப்படின்னு அர்த்தம். நபிகள் நாயகத்திற்கு அந்த நபிப்பட்டம் கிடச்சதுலேருந்து அவர் மக்களுக்கு என்னென்ன சேவைகள் எல்லாம் செய்தார் அப்படிங்கிற வரலாற்று எல்லாம் சொல்லக்கூடியது அந்த நுபுவத்து காண்டம். அடுத்து மூன்றாவதாக இருக்கக்கூடிய காண்டம் ஹிஜ்ரத்து காண்டம். இந்த காண்டம் நபிகள் நாயகம் மெக்கா என்று சொல்லக்கூடிய மக்கமா நகரை விட்டு மதீனா நகரத்துக்கு போன அந்த நிலையை சொல்லக்கூடியதாக இருக்கிறது. இப்படியாக மூன்று காண்டங்களை உடையதாக சீராபுராணம் காப்பியம் இருக்கிறது. இன்றைக்கி நாம் நபிப்பட்டம் பெற்ற படலம் பார்க்க போகிறோம். சீராபுராணம் காப்பியம் நபிகள் நாயகத்தினுடைய வரலாற்றை பற்றி சொல்லக்கூடிய ஒரு காப்பியம்தான். இஸ்லாம் சமயத்தினுடைய கடவுளான அல்லாஹ் அவர்களுடைய தூதுவராக இந்த உலகத்தில் அந்த தீன் என்று சொல்லக்கூடிய ஒரு மார்க்கத்தை அறிவித்தவர் நபிகள் நாயகம்தான். அப்படிப்பட்ட நபிகள் நாயகம் இன்றைக்கி இஸ்லாமியர்களால் வணங்கப்படக்கூடிய ஒரு கடவுளாகவும் இருக்கிறார் அப்படிங்கிறத நாம் முதல்ல தெரிஞ்சுக்கணும். இந்த காப்பியம் தோன்றிய சூழல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நபிகள் நாயகத்தினுடைய வரலாற்றை இந்த உலகத்துக்கு உணர்த்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு உமறுப்புலவர் தான் இதை உருவாக்கினார். இது ஏற்கனவே நம்ம சொன்னோம். சரி, இப்போது நபிப்பட்டம் பெற்ற படலத்துக்குள்ளே நம்ம வந்துடலாம். காபிர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு இனத்தவர்கள் முஸ்லீம்களுக்கு தீங்கு செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அப்போ முஸ்லீம்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த தீங்கு எல்லாம் ரொம்பவுமே பொறுமையோடு தாங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு அந்த முகமது நபி என்று சொல்லக்கூடிய நபிகள் நாயகத்தால் தாங்கிக்க முடியல. அப்போது எப்படியாவது இந்த மக்கள் வந்து தீன்நிலை அடைய வேண்டும், அதாவது தீன்நிலை என்று சொல்லக்கூடியது ஒரு உயர்ந்த நிலையை அடையணும் அப்படிங்கிறதுக்காக போராடிட்டு இருக்கார். அதாவது எல்லாமே அதர்மத்தை நோக்கி செல்லுகிறது. இந்த அந்த அதர்மம் செய்பவர்களை எப்படி தடுப்பது, நல்லவர்களை எப்படி காப்பது அப்படின்னு அவர் யோசிச்சுக்கிட்டே இருக்கார். இப்போ இது மாதிரியான எண்ணங்கள் அவரை தூங்க விடாமல் பண்ணிக்கிட்டே இருக்குது. இப்போ இப்படியே கொஞ்ச நாள் போய்கிட்டே இருக்குது. அப்புறம் அதுக்குள்ளேயே நபிகள் நாயகத்திற்கு திருமணமெல்லாம் நடந்தாச்சு. கதீஜா பிராட்டியாரை திருமணம் பண்ணிக்கிறாரு. வாழ்க்கை சுமூகமாக போனாலுமே கூட மக்களுக்கு ஒரு நல்ல நெறி காட்ட முடியலையே, ஒரு நல்ல வழி காட்ட முடியலையே அப்படிங்கிற ஒரு இயக்கம் நபிகள் நாயகத்துக்குள்ளே ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது. இப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் தேவர்களினுடைய தலைவர், அவர் பேர் ஜிப்ரீல், ஜிப்ரீல்னு சொல்லுவாங்க. அந்த ஜிப்ரீல் என்ன பண்ணுறாருனா, முகமது நபிக்கு நபின்னு சொல்லக்கூடிய பட்டம் கொடுக்கணும், அதே நேரம் தீன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இஸ்லாமிய அந்த மார்க்கம் அதை வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக பூலோகத்துக்கு வர்றாரு அந்த ஜிப்ரீல் அப்படிங்கிறவர். இப்போது நம்ம பாடப்பகுதி அந்த நபி பட்டம் பெற்ற படலம் இதிலிருந்து தான் தெரியுது. அந்த தேவர்களினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அந்த ஜிப்ரீல் அப்படிங்கிறவர் முகமது நபிக்கு, அதாவது முகமதுக்கு நபி அப்படிங்கிற பட்டம் அருள வேண்டும், தீனினும் பயிரை விளைவிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக பூலோகத்துக்கு வர்றார். இந்த நபிகள் நாயகம் என்ன பண்ணிட்டுருக்காருன்னா, அவரை பற்றி சொல்லும்போது அவர் வந்து குரேசியர் என்று சொல்லக்கூடிய ஒரு குலத்தில் பிறந்தவர். அவருக்கு முன்னாடி என்ன ஆகுதுன்னா, இந்த ஜிப்ரீல் வந்து சேர்ந்த நேரத்தில் அவருக்கு முன்னாடி நபிகள் நாயகத்தின் முன்னாடி ஒரு ஒளி தோன்றுது. பார்க்குறதுக்கு ரொம்பவுமே பிரகாசமாக இருக்குது. அவருடைய அறிவு அப்படியே தெளிவடையுது. என்னது, ஒரு வித்தியாசமான ஒரு பிரகாசமான ஒளி நம்ம கண்ணு முன்னுக்கு தோன்றுது அப்படின்னு நபிகள் நாயகம் சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறாரு.
வேறு எங்கேயுமே அவருக்கு அப்படி தோணலை, மற்றவங்களுக்கு யாருக்குமே தோணலை, நபிகள் நாயகத்துக்கு மட்டும் இப்படியே தோணுது. எட்டு திசைகள், ஆகாயத்தில், இரவு நேரத்தில், பகல் நேரத்தில், இப்படியாக எல்லா நேரங்கள்லேயும் ஏதோ சத்தங்கள் இவருக்கு கேட்டுக்கிட்டே இருக்குது. நபிகள் நாயகத்துக்கு தேடி பார்க்குறாரு, எங்கேயுமே இல்லை, ஆனால் என்னமோ ஒன்று நல்ல விஷயமாக நடக்குது அப்படிங்கிறத மட்டும் அந்த முகமதுக்கு தோண்டுகிறது. அவர் மனசில் அவர் ஆச்சரியப்பட்டுக்கிட்டே இருக்கிறார். இப்படியே கொஞ்ச நாள் போகுது, அவருடைய 38 வயது, 39 வயது, 40 வயது, இப்படியே அந்த வயதும் கடக்கிறது. இது மாதிரி பிரகாசமான ஒளி வர்றது, அங்கங்கே சத்தங்கள் கேட்கறது, போய் தேடி பார்த்தா அங்கே ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறது. அப்போ இது மாதிரியான நிலையெல்லாம் நபிகள் நாயகம் தன்னுடைய மனசில் நினச்சி பார்த்து என்ன பண்ணுறாரு, ஆச்சரியப்பட்டுக்கிட்டே இருப்பார். அப்போது சில நேரங்களில் என்ன பண்ணுவார் அப்படின்னா, தன்னுடைய மனைவியாகிய அந்த கதீஜா பிராட்டிக்கிட்டையும் சொல்லுவார், எனக்கு இந்த மாதிரியெல்லாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவார். இப்படியே கொஞ்ச நாள் போய்கிட்டே இருக்குது. இவர் என்ன பண்ணுறாருன்னா, இப்போது அந்த ஹீரா அப்படிங்கிற ஒரு மலை இருக்கிறதாம், எங்கன்னா அந்த மெக்கா நகரத்துக்கு பக்கத்தில் ஹிரா அப்படிங்கிற ஒரு மலை இருக்குது. அந்த மலைக்கு இவர் அப்பப்போ போவார், அப்பப்போ போவார், 4 நாள் 2 நாள் இப்படி போய் தங்கியிருப்பார். அங்கே போயிட்டு வந்தாலே ஒரு தெய்வீகம் இருக்கிற மாதிரி அவருக்கு ஏதோ ஒரு உணர்வு. அந்த ஹிரா மலைக்கு போனாலே ஒரு தெய்வசக்தி தன்னிடத்தில் நெருங்குவது போல நபிகள் நாயகம் உணர ஆரம்பிக்கிறாரு. இது மாதிரியான செய்திகளை எல்லாம் தன்னுடைய மனைவிக்கு சொல்லுவாங்க. அந்த மனைவியாகிய கதீஜா பிராட்டியாரும் பார்த்திங்கன்னா, அவங்களும் இந்த மாதிரி மலைப்பகுதிக்கு, அந்த ஹிரா மலைக்கு இவரோடவெல்லாம் போயிட்டு வருவாங்க. சில நேரம் 2 நாள் 4 நாள் தங்கிட்டு கூட கதீஜா இருக்கக்கூடிய வீட்டுக்கு நபிகள் நாயகம் வரக்கூடிய சூழலும் இருக்குது. சில சமயங்களில் கதீஜா அவர்களை கூப்பிட்டு கொண்டும் அந்த நபிகள் நாயகம் அங்கே போவார். அப்புறம் கதீஜா அவர்களுக்கு சில சமயங்களில் இரவு நேரத்தில் நல்ல கனவுகள் தோன்றுமா, அந்த கனவுகளை பார்த்த காட்சிகள் நடக்குமா. அப்போது அவங்க உணர ஆரம்பிச்சிட்டாங்க, தன்னுடைய கணவராக இருக்கக்கூடிய அந்த முகமதிற்கு ஒரு ஏதோ ஒரு நல்ல ஒரு தெய்வ பலம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத அந்த கதீஜா அவர்கள் உணர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படியாக கொஞ்ச நாள் போய்கிட்டுருக்கு. இப்படி இருக்கிறப்போ நபிகள் நாயகத்துக்கு ஒரு 40 வயது இருக்கக்கூடிய ஒரு நேரத்தில், ஒரு சனிக்கிழமை நாள் இரவு நேரத்தில் ஹிரா மலையில் அந்த நபிகள் தங்கியிருக்கிறார். அப்போ ஜிபுரையில் அப்படிங்கிற அந்த வானவர் தலைவர், அந்த தேவலோகத்தினுடைய தலைவர் என்ன பண்ணுறாருன்னா, தன்னுடைய வண்ண சிறகுகளை எல்லாம் மறைச்சி வச்சுக்கிட்டு ஒரு சாதாரண ஒரு மனித வடிவத்தில் அப்படியே நபிகள் நாயகத்துக்கு முன்னாடி நேரடியாக காட்சி தர்றார். காட்சி தந்தவர் நபி முகமதை பார்த்து, நாயகமானவரே, இந்த மலையில், இந்த ஹிரா மலையில் அந்த தீன் அப்படின்னு சொல்லக்கூடிய இஸ்லாமினும் மார்க்கம் பொருந்துவதற்காக நீங்கள் இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆகாயத்தில் போய் மறைஞ்சிடுறார். அந்த இஸ்லாம் சமயத்தில் அந்த தீன் அப்படிங்கிற அந்த தீனுக்குள்ளே இஸ்லாம்ங்கிற மார்க்கத்தை சொல்கிறதுக்காக நீங்கள் இருக்கீங்களா அப்படின்னு கேட்டு மறைஞ்சு போயிடுறாரு. இவருக்கு ஒன்றுமே புரியலை. வீட்டுக்கு வந்துடுறார். மறுபடியும் அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை இரவு நேரத்தில் மறுபடியும் அந்த வானவர் தலைவரான ஜிபுரையில் வர்றாரு. வந்து நபிகள் நாயகத்தை பார்த்து, என்னுடைய ஜீவனானவர்களே, என்னுடைய உயிரானவர்களே, நீங்கள் இவ்விடத்தில் தங்கியிருக்கிறீர்களா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஆகாயத்தில் போய் வானத்தில் போய் மறைஞ்சிக்கிட்டார். இப்படியே 2 நாள் போயிருச்சு. அப்போது இந்த நபிகள் நாயகம் பார்க்குறாரு, இந்த ஜிபுரையில் நல்லா அவருக்கு தெரியல, யாரோ ஒரு தெய்வம் அப்படிங்கிற மாதிரி உணர்றாரு. இந்த மண்ணுலகத்துலேயும் விண்ணுலகத்துலேயும் இவரை மாதிரி ஒரு ஆளை நம்ம பார்த்ததே கிடையாது, பார்க்குறதுக்கு அவ்வளோ பிரகாசமாக இருக்கிறாரு அப்படின்னு நபிகள் நாயகம் தன்னுடைய மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே இருக்கிறார். இப்படியாக சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை 2 நாட்கள் கடந்து போகிறது. அடுத்தபடியாக திங்கக்கிழமை வருது. அந்த திங்கக்கிழமை வந்து இப்போ தான் முழுமையாக காட்சி தர்றார் நபிகள் நாயகத்துக்கு முன்னாடி, முழுமையாக இந்த ஜிபுரையில் வந்து காட்சி அளிக்கிறார். இப்போ தான் முழுசாக பார்க்குறாரு. இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்துட்டு என்னமோ ஒன்று ஒன்று சொல்லிட்டு போயிடுறாரு. முழுமையாக பார்க்குறாரு. தன்னுடைய தாமரை போன்ற கண்கள் குளிர்ச்சியடைய நபிகள் நாயகம் என்ன பண்ணுறாரு, அந்த ஜிபுரையில் என்று சொல்லக்கூடிய வானவர் தலைவரை பார்த்து ரசிக்கிறார். அப்போ பார்த்துட்டு இந்த குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை, அந்த குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல்னு சொல்லுவாங்க இல்லையா, பாலை இல்லை, இந்த 4 நிலங்களும் அப்படியே விரிவடையும்படி அப்படியே பிரகாசமுடைய அந்த ஜிபுரையில் வந்து பார்த்துட்டு அவர் சொல்கிறாரு, நபிகள் நாயகத்தை பார்த்துட்டு, அல்லாஹ் உங்களுக்கு சலாம் சொல்ல சொன்னார், வணக்கம் சொல்ல சொன்னார்னு சலாம் அப்படின்னு அந்த ஜிபுரையில் சொல்லிட்டு தன்னோட கையில் வைத்திருந்த ஒரு ஆடை, ஒரு துணியை கையில்
தன்னுடைய கையில் வைத்திருக்கக்கூடிய ஒரு துணி வச்சுருக்கார். அந்த துணி எதனால் ஆனது அப்படின்னா, அந்த துணியில் பார்த்திங்கன்னா மரகதம் நிறம் பச்சை நிறத்தில் இருக்குது, ஒரு பாத்தி கட்டின மாதிரி இருக்குது, அது நடுவில் நாகரத்னங்கள், முத்துக்கள், இன்னும் பல ரத்தினங்கள் கொண்ட ஒரு ஒரு உயர்ந்த ஒரு வஸ்திரம், ஒரு ஆடை. பார்க்கறதுக்கு அந்த துணி பார்த்திங்கன்னா ஒரு ஒரு உயர்வானது, இந்த உலகத்தில் வேறு எங்கேயுமே கிடைக்காதது அப்படிங்கிற மாதிரியான ஒரு துணி கையில் வச்சுருக்காரு அந்த ஜிப்ரயீல். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா, அந்த இஸ்லாம் சமயத்தில் ஒரு 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 வசனம் உண்டு, அந்த களிமா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது களிமானா இஸ்லாமியர்களுடைய மூல மந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னென்னா, லாகிலாகி இல்லல்லாகி முகமதுக்கும் ரசூலுல்லா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த களிமாவை சொல்லிட்டு அந்த தன்னுடைய கையில் வைத்திருந்த அந்த பச்சை நிறத்திலான அந்த வண்ணமயமான அந்த பல ரத்தினங்கள், நாகரத்னங்கள், அப்புறம் அந்த மரகத பச்சை கலந்த அந்த ஆடையை துகளை நபிகள் நாயகத்தினுடைய கைகளில் வைக்கிறார். அப்படி கையில் வச்சோடனே இந்த உலகமே அப்படியே பிரகாசமானது மாதிரி நபிகள் நாயகம் உணர்ந்துட்டார். அப்போ அவர் சொல்கிறாரு, இனிமேல் இந்த தினத்திலேருந்து நீங்கள் வந்து வேதங்களுக்கு நபி அப்படின்னு சொல்லி ஒரு பட்டத்தை உங்களுக்கு அல்லாஹ் தர சொன்னார். அந்த இனிமேல் நீங்கள் தான் நபிகளுக்கெல்லாம் நாயகம். இதுக்கு முன்னாடி எத்தனையோ நபிகள் வந்திருக்காங்க, அந்த நபிகளுக்கெல்லாம் நீங்கள் தான் நாயகர் தலைவர் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்ல சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நபிப்பட்டம் கொடுத்தாயிருச்சு. அதற்கு அடையாளம்தான் இந்த துணி, இந்த ஆடை அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையில் கொடுக்குறார். அதை வாங்கின உடனே வாங்கிக்கிட்டாரு. அவருக்கு ஒன்றுமே புரியலை. இப்போ நீங்கள் வந்து வேத வசனத்தை ஓதுங்கள் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, நபிகள் நாயகம், எனக்கு படிப்பறிவு இல்லை, எனக்கு எதுவுமே தெரியலை அப்படிங்கிறார். உடனே இவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த ஜிப்ரயீல் என்ன பண்ணுறாருன்னா, நபிகள் நாயகத்தை கட்டிப்பிடிக்கிறார். இப்படியும் பயங்கரமாக அவருக்கு கஷ்டமாகிற மாதிரி ஒரு கட்டிப்பிடிக்கிறாரு. மறுபடியும் நீங்கள் வேதத்தை ஓதுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இவர் சொல்கிறார், அந்த வேதத்தை நான் காது கொடுத்து கூட நான் கேட்டதில்லை அப்படிங்கிறார். அதுக்கப்புறம் மறுபடியும் அதே மாதிரி நெருக்கமாக கட்டி அணைக்கிறாரு. ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது நபிகள் நாயகத்துக்கு அந்த ஜிப்ரயீல் கட்டி அணைக்கிறது ஒரு கஷ்டமாக இருக்குது. அதுக்கப்புறம் மறுபடியும் கட்டிப்பிடிச்சு இப்போ அவது வேதநூல் வசனத்தை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ தான் நபிகள் நாயகம் கொஞ்சம் உணர ஆரம்பிக்கிறது, அவருக்குள்ளே ஏதோ ஒரு உணர்வு. இப்போ இந்த இரண்டு முறை கட்டுப்பிடித்தார், அப்போ எனக்கு படிப்பறிவு இல்லை, நான் படிக்காதவன், எனக்கு வேதம்னா என்னென்னு தெரியாது, வேத நூல் நான் பார்த்தது கூட இல்லை, காதில் கூட கேட்டதில்லைன்னு சொன்னவர் இப்போ தான் அந்த வேதத்தை சொல்ல தயாராக இருக்கிறார். அந்த வேதம் என்ன அப்படின்னா, அந்த புரூகான் அப்படிங்கிறதுல புரூகான் அப்படின்னு ஒரு அதுக்குள்ளே அலிமா அப்படிங்கிற ஒரு வேதம். அது வந்து எப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு புரியலை. அந்த புரூகான் வேதத்தில் இருக்குது, அதுக்கு பேர் அலிமா வேதம்ங்கிறது நபிகளுக்கு அப்போ தெரியல. அப்போது ஜிப்ரயீல் சொல்கிறாரு, இக்குரவு அப்படிங்கிற ஒரு அதிகாரம் இருக்குது அந்த புரூகானில், அலிமாங்கிற வேதத்தில் இக்குரவு அப்படிங்கிற ஒரு அதிகாரம் இருக்குது. அதில் மாலம் யம்லம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு நான்கு வசனங்களை சொல்லுங்கள். இந்த அதுக்கு வந்து வஹீரி அப்படின்னு சொல்லுவாங்க, உஹ்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இறைவனுடைய திருவசனத்தை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க, இறை உரை அப்படின்னு சொல்கிறாங்க, அதை சொல்லுங்கள் அப்படிங்கிறாரு. இவர் பாட்டுக்கு சொல்ல ஆரம்பிக்கிறார், அந்த நான்கு வசனத்தையும் அப்படியே கடகடன்னு ரொம்ப அருமையாக சொல்கிறார். ஏன்னா இவருக்குள்ளே ஏற்பட்ட அந்த இறை ஆற்றலால் இது வரைக்கும் நான் படித்ததில்லை கேட்டதில்லை அப்படின்னு சொன்னவர் அதை அப்படியே நல்லா முழுமையாக ரொம்ப அற்புதமாக சொல்ல ஆரம்பிக்கிறாரு நபிகள் நாயகம். இப்போ வர நபிகள் நாயகம் இப்போ நம்ம தெளிவாக சொல்லலாம், ஏன்னா அவர் தான் நபிப்பட்டம் வாங்கிட்டாரே. அப்படியாக சொல்கிறாரு, அந்த வேதத்தை சொல்கிறார். இதை கேட்டுட்டு அப்படியே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பறவைகள், மிருகங்கள், மரங்கள், ஊர்வன, பரப்பன, மனிதர்கள், இப்படி எல்லா உயிர்களும் ஏதோ ஒரு ஒரு நான் தங்களை சுற்றி ஒரு நல்ல ஒரு ஒரு சூழல் ஏற்பட்டது போல் உணர்றாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆகிப்போச்சு, ஜிப்ரயீல் மறைஞ்சு போயிடுறாரு. அந்த ஆடை எடுத்துக்கிட்டு இப்போது வர்றார், சாதாரண நிலைக்கு வந்துடுறார் நபிகள் நாயகம். அவருக்குள்ள ஒரு பயம் பதட்டம் வருது, அப்படியே வீட்டுக்கு வர்றார். வீட்டுக்கு வந்தவருக்கு பார்த்திங்கன்னா குளிர் காய்ச்சல் அடிக்குது. அப்போது கதீஜா பிராட்டியர் கேட்குறாங்க, ஏன் உங்களுடைய உங்களுக்குள்ள ஒரு பதட்டம் இருக்குது, ஒரு குளிரால் நடுங்கிறீங்க அப்படிங்கிறப்போ அங்கே அந்த ஹிராமலையில் அந்த வந்த நடந்த சம்பவங்களை எல்லாம் சொல்கிறாங்க. அப்போ அவங்க புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, இவருக்கு வந்து நபி ஆயிட்டாரு, இவருக்கு வந்து தெய்வீக ஆற்றல் கிடச்சிருச்சு அப்படிங்கிற கதீஜா வந்துட்டு, சரி நீங்கள் படுங்கன்னு ஒரு பஞ்சு மெத்தை மேலே படுக்க வச்சு அவருடைய குளிரை போக்க அவர் மேலே ஒரு ஆடையை போத்துறாங்க. அப்புறம் ஒரு ஆடையை போற்றி அவரை படுக்க வைக்கிறாங்க. படுக்க வச்சதுக்கப்புறம் அவங்களும் ஏற்கனவே நிறைய கனவுகள் கண்டிருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு சிலதெல்லாம் புரிய ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் ஒரு அடுத்த நாள் காலையில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு வேலையாளை கூப்பிட்டு உறக்கத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் இருக்கார் அந்த ஊரில், அவருக்கு வந்து ஒரு மூன்று வேதங்கள் தெரியுமா.
அதாவது தௌரவ், இஞ்சில், சபூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மூன்று வேதங்கள் தெரியும் அவருக்கு. ஏற்கனவே அந்த மூன்று வேதங்கள் தெரியும். அப்படிப்பட்ட ஒரு அந்த உறக்கத்தை அப்படிங்கிறவரை வர சொல்லி ஒரு வேலையாள் மூலமாக தூது அனுப்புகிறாங்க கதீஜா பிராட்டி. அவங்க தூது அனுப்புனே போய் அந்த வேலையால் போய் அந்த உறக்கத்தை வந்து கூட்டிகிட்டு வர்றார். இந்த மாதிரி முகமது அவர்கள், அவரை அகமதுன்னு சொல்லுவாங்க, முகமது அவர்களினுடைய மனைவி கதீஜா அவங்களை வீட்டுக்கு வர சொன்னாங்க அப்படின்னு சொன்ன உடனே இவரும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். அங்கே போன உடனே அப்போ அந்த அம்மாகிட்ட அப்போ நான் நபிகள் நாயகம் பக்கத்தில் உட்காந்துருக்காரு, இப்போ கதீஜா சொல்கிறாங்க இந்த மாதிரி இவர்கிட்ட கேளுங்க நடந்த உண்மையெல்லாம் சொல்லுவார் அப்படிங்கிறப்போ, அப்போது இவர் சொல்கிறார் நபிகள் நாயகம் இந்த மாதிரி அந்த ஜிப்ரையில் வந்தது, இந்த மூன்று முறை கட்டி தழுவினது, அந்த வஸ்திரம் அந்த ஆடையை கொடுத்தது எல்லாம் சொல்லும்போது அப்போது அந்த உறக்கத்தை புரிஞ்சுக்கிட்டாரு. நீங்கள் தான் இனிமேல் நபிகள் நாயகம், உங்களுக்கு முன்னாடியே நிறைய நபிகள் தோண்டிட்டாங்க, அவங்கள மாதிரி தான் நீங்களும். அதை ஏற்கனவே மூன்று வேதங்கள் அந்த தௌரவ், இஞ்சில், சபூர்னு வந்துருச்சு, உங்களுக்கு சொல்லப்பட்டது புர்கான் என்று சொல்லக்கூடிய ஒரு வேதம். மொத்தம் நான்கு வேதங்கள் இஸ்லாத்தில், தௌரவ், இஞ்சில், சபூர், புர்கான். அந்த புர்கான் வேதத்தில் தான் நீங்கள் சொன்ன அந்த அலீமா, அந்த புர்கான் அலீம் அப்படிங்கிற வேதத்துக்குள்ளே தான் நீங்கள் அதை ஊதியிருக்கீங்க. அப்புறம் உங்களை மூணு முறை ஜிப்ரையில் கட்டிப்பிடிச்சார் இல்லையா, அது என்னென்னா உங்களுக்கு ஒரு மூன்று பெரிய கஷ்டங்கள் வரும், அந்த ஆனால் அந்த கஷ்டத்தை விட்டு நீங்கள் கடந்துருவீங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா உங்களுக்கு இனமானவர்கள் சொந்தமானவர்களே உங்களுக்கு பகையாக மாறுவாங்க அப்படின்லாம் சொல்கிறார். இதை கேட்டுட்டு நபிகள் நாயகம் கொஞ்சம் அச்சப்படுறார், நீங்கள் பயப்பட வேண்டாம் அப்புறம் அப்படின்னு சொல்கிறாரு. நபிகள் நாயகம் கேட்குறாரு, இந்த பகை என்ன ஏதாவது பண்ணிடுமா, இந்த பகையை விட்டு நான் விலக முடியுமா, என்ன பண்ண முடியுங்கிறப்போ, இந்த பகை உங்களை ஒன்றுமே பண்ணாது, நீங்கள் இது உலகத்திற்கே ஒரு வழிகாட்டக்கூடிய ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு நபராக நீங்கள் மாற போகிறீங்க, நீங்கள் எதை பற்றியும் நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகத்தை வணங்கிட்டு போகிறதா அந்த பகுதி வந்து முடியுது. இதுதான் வந்து நபிகள் நாயகத்திற்கு நபிப்பட்டம் கிடைத்த ஒரு வரலாறாக இந்த பகுதி முழுக்க சொல்லப்படுது. ஆக சீரா புராணத்தில் அந்த நபிகள் நாயகத்திற்கு எப்படி நபிப்பட்டம் கிடைத்தது அப்படிங்கிற செய்தி தான் இப்போ நாம் நபிப்பட்டம் பெற்ற படலத்தில் பார்த்த செய்தி. அப்போ இதன் மூலமாக நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, அந்த நபிகள் நாயகம் அப்படிங்கிறவர் மக்களை காப்பாற்ற வேண்டும், மக்களுக்கு எந்த ஆபத்தும் ஏற்படக்கூடாது, அதர்மம் இந்த உலகத்தில் இல்லாமல் தர்மத்தை செழிக்க செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இருக்கக்கூடிய ஒரு நிலையில் தான் அவருக்கு முன்னாடி முதல்ல நிறைய ஒளி ஏற்படுது, அதுக்கப்புறம் நல்ல நல்ல சத்தங்கள்லாம் கேட்குது, ஆனால் போய் தேடி பார்த்தா எதுவுமே கிடைக்கல. அதுக்கப்புறம் தான் அவரை ஹிராமலைக்கு அவராக போகிறார், அங்கே போகிறாரு. அங்கே போகும்போது அவருக்கு ஒரு நல்ல உணர்வு ஏற்படுது. அப்புறம் அங்கே ரெண்டு நாள் நாலு நாள் தங்குவார், சில நாள் தன்னுடைய மனைவி கதீஜாவையும் கூட்டிகிட்டு போவார். இப்படியெல்லாம் ஒரு 38 வயசுலேருந்து நடக்குது, கிட்டத்தட்ட ஒரு 2-3 ஆண்டுகள் வரைக்கும் அப்படியே நடக்குது, போகுது வருது அப்படியே இருக்குது. கதீஜாவுக்கு நிறைய கனவுகள் வருது. இப்படி இருக்கப்போ தான் ஒரு சமயம் அந்த ஜிபுரையில் வந்த நிலை, அவர் ஒரு நாள் வர்றாரு, ஒரு ஒரு வசனம் மாதிரி இருந்தும் சொல்லிட்டு போகிறாரு சனிக்கிழமை, அடுத்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை வந்து பேசிட்டு போகிறாரு. அப்போ திங்கக்கிழமை வந்து தான் அந்த அந்த ஒரு ஒரு ஆடையை கையில் கொடுத்து அந்த அல்லாஹ் உங்களுக்கு சலாம் சொல்ல சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த களிமாவை ஊதி நபிகள் நாயகத்தினுடைய கையில் அந்த அந்த துகில், அந்த துகில் என்று சொல்லக்கூடிய ஆடை, துகில்னாலும் ஆடைனாலும் வஸ்திரம் அப்படின்னாலும் எல்லாம் ஒன்று தான், அதை கொடுத்த ஒரு சூழல். அதுக்கப்புறம் நபிகள் நாயகத்துக்கு அந்த இறையர்கள் உணர்ந்ததுக்கப்புறம் அவரை வேதத்தை ஓத வச்சதுக்கப்புறமா இங்கே வீட்டுக்கு வர்றாரு. அவருக்குள்ள நடுக்கம் ஏற்படுது, பயம் ஏற்படுது, அப்போது குளிர்காய்ச்சல் மாதிரி வருது. கதீஜா கிட்ட எல்லாமே சொல்கிறாரு, அப்புறம் அவங்க உறங்க வைக்கிறாங்க. அடுத்த நாள் உறக்கத்து அப்படிங்கிற ஒரு மூலமாக எல்லாம் தெரிஞ்சுக்கும், ஏன்னா அவர் தான் மூன்று வேதங்கள் தெரிஞ்சவர் அப்படிங்கிற விஷயமெல்லாம் தெரியுது. அதற்கப்புறம் நபிகள் அப்படிங்கிறவர் அந்த உறக்கத்து வந்து சொல்கிறான், உங்களோட அந்த நபி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலை முடிச்சு போச்சு, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு முன்னாடி இருந்த நபிகள் எவ்வளவோ கஷ்டங்களை அனுபவிச்சிருக்காங்க, உங்களுக்கு அந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் இல்லை, நீங்கள் அனுபவிக்கக்கூடிய கஷ்டம் வந்து கொஞ்சம்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி, உங்களுக்கு பிறகு நபி அப்படின்னு யாருமே இந்த உலகத்தில் தோன்ற மாட்டாங்க அப்படிங்கிற கருத்தை எல்லாம் சொல்லிட்டு அந்த புர்கான் அப்படிங்கிற அந்த வேதத்தை பற்றியும் சொல்கிறாங்க. இப்படியாக இந்த நபிகள் நாயகம் நபிப்பட்டம் பெற்ற படலம் சொல்லப்பட்டிருக்கு.
ரொம்பவுமே சிறப்பான முறையில் அந்த இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய அந்த மார்க்கத்தில் அந்த வஹி என்று சொல்லக்கூடிய இறைவுரை, கலிமா என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய மூலமந்திரம், அப்புறம் தீன் என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய மார்க்கம், இது மாதிரியான செய்திகள் ஆகிலாகி இல்லல்லாகி முகமதுக்கும் ரசூலுல்லாஹி இது மாதிரியான அந்த மந்திரங்கள் எல்லாமே இதில் சொல்லப்பட்டிருக்கு. மிக்க நன்றி. மீண்டும் ஒரு பதிவில் நாம் சந்திக்கிறோம்.